அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் உலக சுற்றுலா தினம் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். உலக சுற்றுலா தினம் வேர்ல்டு டூரிசம் டே செப்டம்பர் 27ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. 1970ஆம் ஆண்டு ஐக்கிய நாட்டு சபையில் இந்த சுற்றுலா அமைப்போட கொள்கை கோட்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 1980ல் இருந்து செப்டம்பர் 27ஆம் தேதி வந்து உலக சுற்றுலா தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த சுற்றுலா என்பது உலக அளவில் ஒவ்வொரு மனிதர்களும் விரும்பி உல்லாசமாக ஒரு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ஏன் அப்படின்னா, உலக அளவில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஏன் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதை விட இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஒவ்வொரு ஊர்லேயுமே அவர்களோட வாழ்க்கை முறை, வாழ்வியல் முறை அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் தெரிந்து கொள்ளக்கூடியதாகவும் அமைகின்றது. அது மட்டுமல்ல, ஒரு சுற்றுலாவாக வரும்பொழுது இதில் மலைகள் இருக்கின்றது, மற்றும் பல்வேறு இன மக்களை சந்திக்கக்கூடிய வகையில் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி சுற்றுலா போகும் பொழுது அந்த நாட்டோட, அந்த மாநிலத்தோட, அந்த ஊரோட மக்களின் மொழி, வாழ்க்கை முறை, கலாச்சாரம், பண்பாடு, கலை என பல்வேறு விஷயங்களை நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது. இது உலக அளவில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வர்த்தகமாகவும் மாறியிருக்கின்றது. இந்த சுற்றுலாவுக்கு இங்கிலாந்தை சேர்ந்த முதல் முகவர் அப்படின்னு சொல்லப்போனால் தாமஸ் குக் என்பவர் தான் இதை வந்து முதல்ல இருந்தார். அதற்கு பிற்பாடு படிப்படியாக வந்து இந்த சுற்றுலாவானது விரிவடைந்தது குறிப்பிடத்தக்க ஒன்று. ஆக இந்த சுற்றுலா வந்து உளவியல் ரீதியாக மனதை ஒரு மென்மையான தன்மையில் வைத்திருக்கவும் அல்லது ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வரவும் ரொம்ப பயன்படுது. ஏன் அப்படின்னா, அந்த நாட்டோட தட்பவெட்பம், கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு இது எல்லாமே ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு நாட்டிலையும் இருப்பவர்கள் அவர்கள் சார்ந்த வாழ்க்கை முறையை பின்பற்றி இருப்பார்கள். பிற நாட்டோட, பிற மாநிலத்தோட, பிற யூனியன் பிரதேசங்களோட, இல்லை பிற மாவட்டங்களோட ஒரு வாழ்வியல் முறையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு புதிதாகவும் ஆச்சரியமூட்ட வகையிலும் இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். பல்வேறு மலைவாழ் மக்களோட நடனம், மொழி, பண்பாடெல்லாம் பார்க்கும் பொழுது இன்றளவும் அது ஒரு சுவாரஸ்யமாக அமைந்து விடுகிறது. தற்பொழுது மருத்துவ சுற்றுலாவும் இதில் இடம்பெற்றிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் செப்டம்பர் 27 உலக சுற்றுலா தினமாக கடைபிடித்து வருகிறது. சுற்றுலா பல்வேறு வகையில் மனிதனுக்கு ஒரு ஆற்றுதலையும் தேற்றுதலையும் புரிதலையும் கொடுப்பதாகவே அமைந்துள்ளது. அந்த வகையில் சுற்றுலா தினம் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதேபோல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமேசான் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அன்போடு விஜயகுமார்.